என்ன சௌதமே, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா நவீனா, சும்மா நின்றுட்டு இருக்கேன். ஏடா நவீனா, உன் கூட ஒருத்தன் சுத்தி இருப்பான்னு. எங்கடா? யார், ராஜுவா? ஆமாண்டா. அதுக்கு மேல மிளகா பொடி, கீழே எண்ணெய், அடுத்து உப்பு, இதெல்லாம் கடலை பக்கடா போட போறோம். கடலை பக்கடா செய்யறது, கடலை மாவு சட்டியில போட்டுக்கலாம். கடலை பக்கோடா செய்யறதுக்கு அரிசி மாவு போட்டுக்கலாம் மொறுமொறுப்புக்கு. கடலை பக்கடா செய்யறதுக்கு மிளகா பொடி போட்டுக்கலாம் உரப்புக்கு. தேவையான அளவு சால்ட்டு, இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலைக்கான மசாலா இப்ப ரெடியா இருக்கு, கடலை போட்டுக்கலாம். இப்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவோட கல்லையை கலந்தாச்சு, இப்ப பொரிச்சுக்கலாம். அடுப்புல தாச்சு வச்சாச்சு, தாச்சு காஞ்சிருச்சு, இப்ப எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இப்ப பக்கோடா போட்டுக்கலாம். ஒரு வழியாக கடலை பக்கடா நாங்களே செஞ்சிட்டோம், சாப்பிட்டு பார்த்துட்டே போயிருக்கோம். சார், சாப்பிடுங்க. நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, அருமையாக இருக்கு மக்களே. இது எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம், பக்கடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. பிடிச்சி எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.